ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்ட் மீ யூ கேன் சேனல். நான் உங்கள் ருபினி. இன்றைக்கி நம்ம இறால் டாக்கப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணாலும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுடானதும் பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போடலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆகும்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதில் ஆட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கிடுவோம். இந்த ஒரு ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிச்சப்பது நீங்கள் வந்து மீடியமுக்கும் கம்மியான அளவில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இறால் ஆட் பண்ணிவிட்டு இறால் வந்து நல்லா வேகிற வரைக்கும் வெயிட். நான் மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணால் இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன் நான். இறால் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா பிழிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா சுற்றி பிழிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இறால் தொக்கு ரெடி ஆச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.